காலிஸ்தான் தீவிரவாதி கொலையில் அமித்ஷாவை தொடர்பு படுத்தி பேசிய கனடாவுக்கு இந்தியா கடும் கண்டனம். டெல்லியில் உள்ள கனடா அரசின் தூதரை அழைத்து எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம், கொட்டாரம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை. குமரி நாகர்கோயில் நெடுஞ்சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் போக்குவரத்து பாதிப்பு. தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை உறக்கடம் சிப்காட் தொழிற்பூங்காவில் 2,858 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைகிறது உலகளாவிய மையம். சுற்றுச்சூழல் அனுமதி கோரி செயின்கோப்பை நிறுவனம் விண்ணப்பம். தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள்தான் அறிவியல் பூர்வ வளர்ச்சியை முன்னெடுத்து வருவதாக உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கலாச்சாரம் என்ற பாஜக அரசின் நடவடிக்கையை தமிழ்நாடும் கேரளமும் இணைந்து முறியடிக்க அழைப்பு. தவேக தலைவர் விஜய் குறித்து சீமான் மீண்டும் கடும் விமர்சனம். ஊழலை எதிர்ப்பதாக கூறுபவர் அதிமுகவை விமர்சிக்காதது ஏன் என்றும் கேள்வி. ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்ற அமரன் படக்குழுவை நேரில் அழைத்து பாராட்டிய நடிகர் ரஜினிகாந்த். அமரன் படத்தை பார்த்தபோது அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை என உருக்கம். எலக்ட்ரிக் கடைக்காரருக்கு 22,29,00,000 ரூபாய் ஜிஎஸ்டி நிலுவையை கட்ட சொல்லி நோட்டீஸ். அதிர்ந்து போன கடைக்காரர் ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார். தொடர் விடுமுறையால் சுற்றுலா மையங்களில் அலைமோதுகிறது கூட்டம். முக்கிய இடங்களில் குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.